மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியானது ரோஹித் சர்மாவின் அனுமதி இல்லாமலே ரோஹித் சர்மாவிடம் இருந்து பறிக்கப்பட்டது குறித்து சிஎஸ்கே அணியின் முன்னாள் பிளேயர் ராபின் உத்தப்பா தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். அதன்படி இது குறித்து அவர் பேசுகையில், ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 5 ஐபிஎல் கோப்பைகளை வென்று கொடுத்தார். ஆனால் கடந்த 4 ஐபிஎல் தொடரை பார்த்தோம் என்றால் ரோஹித் சர்மா ஒரு சிறந்த பிளேயர், அதில் மாற்று கருத்தே இல்லை. எனினும் கடந்த 4 ஐபிஎல் சீசனாக ஒவ்வொன்றிலும் ரோஹித் சர்மா 300 ரன்களை ஸ்கோர் செய்துள்ளார். குறிப்பாக கடந்த 2020 ஆண்டிலிருந்து மும்பை அணி கோப்பை வெல்லவில்லை. எனவே கடந்த 4 ரோஹித் சர்மா ஒரு பேட்டராக மற்றும் கேப்டனாக சிறப்பாக செயல்படவில்லை. எனவே இதுதான் காரணமாக இருக்க முடியும். புதிய கேப்டன் யாரென மும்பை அணி பார்க்கிறது. அப்போது ஹர்திக் பாண்டியா சொல்கிறார், நான் குஜராத்திலும் கேப்டனாக இருந்ததை போல மும்பை வந்தாலும் கேப்டனாக இருப்பேன் என சொல்கிறார். இதில் என்ன தவறு இருக்கிறது? நான் எவ்வளவு காலம் கிரிக்கெட் ஆடுவேன் என எனக்கு தெரியவில்லை. எனவே இருக்கும் வரை நல்ல ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதில் என்ன தவறு இருக்கிறது என ராபின் உத்தப்பா பேசியுள்ளார்.